ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சிச்சுன்னா நானும் கொலிமான எக்கொலி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊருக்கு இப்போ புதுசான கேட்ஜெட் சீரியஸோட 4வது எபிசோடு வந்துருக்குங்க. இன்றைக்கி ஒரு புத்தம் புதியான கேட்ஜெட் சீரியஸ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோங்க. தமிழில் ஃபஸ்ட் டைம் பார்த்தா நம்ம சேனலில் மட்டும்தான் இந்த அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக தமிழ் அண்ட் டெக்கிங் சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா இது அன்பாக்ஸ் பண்ணுறோம். பிட்ரானோட பாஸ்பட்ஸ் லைட்ஸுங்க, ட்ரூலி ஒயர்லெஸ் பட்ஸ், ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுங்க. இதோட ப்ரைஸிங் மட்டும் 899 ரூபா இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் எனக்கு ஒரு ஒர்த்தான இயர்பட்ஸுங்க. இதோட அன்பாக்சிங் மற்றும் அறிமுக விமர்சனம் இந்த வீடியோ பார்ப்போங்க. ஃபுல் ரிவ்யூ ஒரு சில நாட்களில் வருங்க. இந்த வீடியோ பார்த்து வர வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் டெக் அப்டேட் மற்றும் மொபைல் அன்பாக்சிங் பற்றி தெரிஞ்சுக்கிறேன். நம்ம தமிழ் டெக் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் கீழே இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூட இருக்க பிளேக் அந்த ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நாங்கள் போட உடைய ஒன்று செய்யணும். இப்போ இந்த பீட்ரானோட பாஸ்பட்ஸ் லைட்டோட லைவ் அன்பாக்சிங்கை பற்றி பார்ப்போங்க. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ல டாப்பில் பார்த்தா பீட்ரான் பிராண்டிங் ப்ளஸ் அதுக்கப்புறம் பாஸ்பட்ஸ் லைட்ஸுங்க கொண்டு வந்திருக்காங்க. இதே பேக் சைடுன்னு பார்க்கல எம்ஆர்பி பார்த்தா 2000 போட்டிருக்காங்க. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது 899 ரூபாய் தான் கிடைக்கும். இந்த இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த 899 ரூபாய்க்கு இது ஒர்த்தாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீமியமான பட்ஸ் கூட கம்பேர் பண்ணாங்க. பட்ஜெட்டில் இருக்க இந்த பட்ஜெட் 1500-2000 ரூபாய்க்குள்ளே இருக்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இயர்பட்ஸுங்க. ஸோ அதை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா 2 இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று, அதிலே கோடிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பாக்ஸ் சார்ஜிங் கேஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது எது பாக்ஸ் கண்டென்ட்லாம் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா இதில் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு பேட்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும் தெரியும்னா இதை பற்றி நீங்கள் ரீட் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் அவுட் ஆஃப் பாக்ஸ் வருது. அதுக்கப்புறம் 3 செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இந்த பீட்ரானோட இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல், ஒரு A1 குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. கேஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் வைக்கல. கேஸில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தா பீட்ரானோட பிராண்டிங் கொண்டு வந்திருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பட்ஸ் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாஸ்டிக் தாங்க. ஆனால் பட் லுக் வைஸ் பார்த்தா நல்லாவே இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பரான குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வந்து இது பிளாஸ்டிக்ங்கிறத நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீமியம் இருக்குது, பட் நீங்கள் இந்த ப்ரைஸுக்கு நல்லாவே இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூ கலர் இண்டிகேட்டர் பட்டும் பட்டன் கொண்டு வந்திருக்காங்க. ரைட் சைடு நீங்கள் டபுள் டேப் பண்ணால் ப்ரீவியஸ் சாங்கு போகும். இதே லெஃப்ட் சைடு நீங்கள் டபுள் டேப் பண்ணால் நெக்ஸ்ட்டு சாங்குக்கு போகுங்க. இந்த பட்ஸோட ஹைலைட்டும் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கால் பேசுறதுக்கு ரொம்பவே குவாலிட்டி நல்லா இருக்குங்க. ஆடியோ குவாலிட்டி நல்லாவே கொண்டு வந்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தா மோனோ ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஸ்பீக்கர் வச்சுட்டு இன்னொன்று பாக்ஸ் கேஸ்குள்ள வச்சுக்கிடலாம். ஸோ இல்லைனா அட் அ டைம் நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு கால் பண்ணுறது யாருங்கிற நம்பர் அந்த இதில் சொல்லுங்க. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஹைடெக்கோட நெக்பேண்ட் வச்சுருந்தேன். ஸோ ப்ளூடூத் அதில் பார்த்தீங்கன்னா கால் யார் பண்ணுறான்னு சவுண்டு கூடமே வராது. இதில் பார்த்தீங்கன்னா காலிங் ஃப்ரம் நம்பர் 790 ஸ்டார் அந்த ஒரு நம்பர்லேருந்து கால் வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கமிங் கால் ரிஜெக்டர் அப்படி எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிச்ச வச்சுருங்க இந்த பீட்ரானோட பாஸ்பட்ஸ் லைட்ஸோடது. நெக்ஸ்ட் இதோட சார்ஜிங் டைமும் பார்க்கல. இது பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு கேஸை சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த கேஸை ஒருத்தர் நீங்கள் 1.5 மணி நேரம் சார்ஜ் போட்டால் 4 திருப்பி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆமாங்க, 4 திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம்னா இதோட கேஸோட டோட்டல் சார்ஜிங் எம்ஏஹெச் பேட்டரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 400 mAh கொண்டு வந்திருக்காங்க. இந்த பட்ஸோட எம்ஏஹெச் பார்த்தீங்கன்னா 50 mAh கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் பார்த்தீங்கன்னா 4 திருப்பி நீங்கள் தாராளமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒன்ஸ் அப்பாட்டாக நீங்கள் இந்த பட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் அப் டு டைம் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. 3 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் வரை பார்த்தீங்கன்னா தாராளமாக இதில் கிடைக்கும், நீங்கள் நம்பி வாங்கலாங்க. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா இதை ஃபுல் ரிவியூலாக பற்றி உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ இது என்னோட கையில் தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்டுக்கு வாங்கினது, ஸோ கொஞ்ச நாள் நான் வச்சுட்டு தான் ஃப்ரெண்டே கொடுப்பேன். ஸோ அதை திருப்பி இதோட ரிவ்யூ பத்தி ஃபுல்லா உங்களுக்கு கவர் பண்றாங்க. சோ இப்போதே இனிஷியல் இம்ப்ரஷன் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே ஆடியோ லவுடரா இருக்குங்க. சோ ஆடியோ குவாலிட்டின்னு வரையில பார்த்தா 10 mBs கொண்டு வந்திருக்காங்க. 10 mBs அவுட்புட் தான் ரொம்பவே கிறிஸ்பியா இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா நல்லாவே பாத்தீங்கன்னா இந்த பீட்ரான் கம்பெனி ஒர்க் பண்ணிருக்காங்க. ரைஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவா எதிர்பார்க்கல. பட் இது பாத்தீங்கன்னா நல்லாவே பீட்ரான் கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி பேஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஒரு பேஸ் லவரா இருந்தா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூலி ஒயர்லெஸ் பட்ஸ் பார்த்தா ரொம்ப செட்டா இருக்குங்க. ஆனா இதோட பிரைசிங் வேற இது பத்தியா அமேசான்ல 899 ரூபாய்க்கு கிடைக்குங்க. 899 ரூபாய்க்கு இது ஒர்த்தான பட்டியலாக தாங்க தெரியுது. ரெட்மியோட பட்ஸ், ரெட்மியோட ஏர் பட்ஸோட இது ப்ரைஸ் கம்மிங்க. பட் ஒன்னே ஒன்று நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, இது பார்த்தா எனக்கா என்னன்னு தெரியல. ஸோ என்னோட இயரில் நினைக்கிறேன் ரைட் சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வைக்க முடியல, காது வெளிச்சமாக இருக்குது. பட் மேபி அது எனக்கு மட்டும் வந்து ஃபீலாக இருக்கலாம், ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால அப்படி இருக்கலாமா இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு குறைகளும் இல்லைங்க. இந்த ப்ரைஸ் மட்டும் ஒயர்லெஸ் சார்ஜிங் எதிர்பார்க்க முடியாது, வாட்டர் ரெசிஸ்டன் எதிர்பார்க்க முடியாதுங்க. ஸோ பீட்ரான் தான் தரமான ஒரு சம்பவம் இந்த வருஷத்தை கடைசியாக பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரூலி ஒயர்லெஸ் பட்ஜெட் செக்மெண்ட் சொல்லலாம்.
அது இந்த பட்ஸ் தான் சொல்லணும். ஸோ அந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிங்க, அந்த ஊருக்கு புதுசான கேட்ஜெட்டோட நாலா லைட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.